நாளுக்கான ரேமா வார்த்தை நியாயாதிபதிகள் 1:2 அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மரித்த பின்பு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே அந்த கானானை நாங்க எப்படி பிடிக்கிறது, யார்கிட்ட கொடுக்க போறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூதா முதல்ல போட்டும்பா. ஏன் யூதா? யூதா என்றால் துதி. அன்பர்ந்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பிடிப்பதற்கு கடவுள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் துதியினாலே அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜூடா என்கிற பெயரை அவருடைய தாயார் எப்பொழுது சூட்டினார்கள் என்றால், அதுவரைக்கும் கணவனுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாற்றம் அடைந்த அவள் இந்த பிள்ளை பெற்றவுடனே சொல்கிறாள், நான் இனிமேல் கர்த்தரை துதிக்க போறேன், என் கணவருடைய அன்புக்காக நான் ஏங்க போறதில்ல, கடவுளை நான் துதிக்க போறேன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவருக்கு இந்த யூதா கோத்திரத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த யூதா கோத்திரத்து சிங்கமா தானே இயேசு சாமியை பிறக்க வச்சாரு. தாவீத அந்த யூதா கோத்திரத்துல இருந்தானே கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, துதியினாலே ஜெயம் எடுக்க முடியும். முடியாமல் யோசுவா காலேபால கூட முடியாதத யூதா கோத்திரத்தால செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் நம்பிக்கை வைத்தார். 4 சொல்கிறது, யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். எஸ், இன்றைக்கு மற்றவங்களால முடியாதத துதிக்கிற உங்களால கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். உங்க அலுவலகத்துல, உங்களுடைய பிசினஸ்ல வேற யாரும் முயற்சி பண்ணி கிடைக்காததெல்லாம் உங்க மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க துதிக்கிற சந்ததியா இருந்தா, நீங்க ஒரு யூதாவா இருந்தா, இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் வெற்றிகளை, வெற்றி வாகைகளை அள்ளி சூட போகிறார். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய நாள். ஆகவே துதியுங்கள், ஜெயம் பெறுங்கள். இந்த நாள் நல்ல நாள், பொன்னாள், வெற்றியின் நாள். God bless you. Have a wonderful day.